நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன்கள் சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மற்றும் எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது மற்றும் ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மற்றும் பதினொன்று முப்பது மாலை ஒன்பது முப்பது மற்றும் பத்து முப்பது ராகுகாலம் ஒன்பது மற்றும் பத்து முப்பது குளியை ஆறு மற்றும் ஏழு முப்பது யமகண்டம் ஒன்று முப்பது மூன்று சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி என்று மாலை ஆறு இருபத்தி ஏழு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் என்று இரவு ஏழு இருபத்தி நாலு வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் என்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி மேஷம் மேஷம் ராசினியர்கள் என்று நீங்க கவனிக்காம விட்ட உடல் நலத்தால் கவலை கொஞ்சம் அதிகரிக்க கூடுங்க அடுத்தவர் நலனில் கண்டிப்பாக அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் உங்களுடைய நலனிலும் நீங்க அதிக அக்கறை எடுத்துக் வேண்டும் சந்திராஷ்டம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் எடுத்த முயற்சியில் கொஞ்சம் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை எதையும் சமாளித்து உங்க வாழ்க்கை கொடுங்க பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் ஓரளவு சரியாகும் கொஞ்சம் எடுத்தம் கோத்தம் என்று பேசிவிட வேண்டாம் வார்த்தைகளை தெளிவிருப்பது நல்லது விட்டு விடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் கண்டிப்பாக சரி என்று ஒத்துக்கொள்வார்கள் பணிகள் மிக துரிதமாகவே நடப்பதற்கான சொல் உருவாகுங்க என்று கடுமையான சுமை இருந்தாலும் அலைச்சலும் இருந்தாலும் பணவரவு ஓரளவு இருக்கத்தான் செய்கின்றது மேஷம் ராசினியர்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க அது மட்டுமில்லை நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க யாருக்கும் நீங்க உதவிகள் என்று இப்போதைக்கு எதையும் செய்ய வேண்டாம் கொடுக்கல் பாங்கல்களை கூட ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும் எதிலும் உங்களுக்கு வேகம் கூடி விடுங்க அதனால் நீங்க கோபப்படுவீர்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முடியட்டும் பின்னர் நாம் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக நல்லது மனதை அமைதிப்படுத்துவது மிக மிக நல்லது எதையும் யாரையும் நீங்க விட வேண்டாம் பரிகாரம் செய்கின்றேன் மாந்திரியம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களை ஈடுபட்டு பண விரயம் செய்ய வேண்டாம் இறைவனை முழுமையாக நம்புங்கள் மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க எதை நினைத்தும் நீங்க பயப்படாது வேண்டாம் என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள் இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கும் டக்கென்று முடிவுக்கு வர வேண்டாம் யோசியுங்கள் சிந்தியுங்கள் பெண்ணர் முடிவெடுக்க பாருங்கள் யாரையும் இன்று குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம் என்ற காதலை பொறுத்தவரைங்க குழப்பமே மிஞ்சும் காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும் வீண் மனசுக்குள் தோன்றும் காதலில் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு என்று மாணவர்கள் விளையாட்டு புத்தியை ஏற கட்டிவிட்டு பாடங்களில் கவனம் செலுத்துவது நல்லது சிறுவயது வயது முதலில் நீங்கள் மூட நம்பிக்கைகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இறை வழிபாட்டில் முழுமையாக நம்புங்கள் அது போதும் மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் பாடங்களை நன்கு படியுங்கள் படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள் அது உங்களுக்கு சிறப்பு முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த இனிய நாளில் காலையில் இழந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதின் நாள் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக் கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமானது திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் குழப்பங்கள் கொஞ்சம் வரக்கூடங்க பார்த்துக் கொள்ளுங்கள் நிதானமாக பேசி பழக வேண்டும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் கூடுமானவரை விளையாட்டை விட்டு செய்யும் பணியில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது பரணி என்று சில இடங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க பயணங்கள் செல்லும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கூட பொறுமையாக சென்று வர வேண்டும் என்று பரிகாரம் செய்கிறேன் என்ற பெயரில் பண விரையை மட்டும் செய்ய வேண்டாம் மாந்திரியம் தாந்திரியும் போன்ற விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள் மன அமைதி ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் இரங்கங்கள் கிருத்தியை என்று எதையும் யோசித்து செய்யுங்கள் சில பணிகள் உங்களுக்கு சின்னதாக குறுக்கீடுகளை ஏற்படுத்தும் எதையும் திட்டமிட்டு மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி இருக்கும் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயங்கள் செய்ய வேண்டாம் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது அது மட்டும் மந்திரங்கள் தாந்திரங்கள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே செயல்படுங்கள் தயவு செய்து இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள் மன அமைதியை தேடிக்கொள்ளுங்கள் ஒருவனுக்கு மனம் மற்றும் அமைதி அடைந்து விட்டால் அவன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் துல்லியமாக சரி விட முடியும் தயவு செய்து தேவையில்லாத விஷயங்களை இறங்கி பண விரையும் செய்ய வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் இன்று நீண்ட நாட்களாக வாங்க நினைத்து பொருளை கண்டிப்பாக வாங்க முடியுங்க சில நல்ல பலன்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க கவனக்குறைவாகவும் சில நேரங்களில் நடந்து கொள்வீர்கள் அதனையும் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும் இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக இல்லத்தில் நடைபெறக்கூடும் அரைக்குறையாக நின்ற பணியை நீங்க கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள் மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறுவார்கள் சிக்கனத்தை கையாள வேண்டிய சூழ் இருக்கும் வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றும் தொழிலில் நீங்க பெரிய அளவுகள் முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு ஓட்டி செல்வது சிறப்பு என்று பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கோங்க சமூக அக்கறையுடன் தான் செயல்படுவீர்கள் இன்று விலகி சென்ற உறவுகள் கண்டிப்பாக விரும்பி வரக்கூடுங்க சொந்த பந்தங்களுடைய விஷயங்கள்ல தலையிட்டு இன்று மகிழ்ச்சியுடன் பொழுது கழிக்க முடியும் எதிரிகளால் இருந்து வந்த தொலைகளும் விலகி செல்லும் பிரச்சனைகள் ஓரளவு சரியாகும் நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கின்றது இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக இருக்குங்க கவனமுடன் செயல்பட்டால் காரியங்கள வெற்றி இருக்கும் இன்று பயன்களுக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும் பெண்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது இறை வழிபாட்டினை மட்டும் முழுமையாக நம்புங்கள் மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் பரிகாரம் செய்கிறேன் என்று எந்த ஒரு பண விரயமும் செய்ய வேண்டாம் இறைவனை முழுமையாக நம்பி மனதை விட்டாலே பாதி பிரச்சனைகள் திறந்துவிட்டு கொடுங்க என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் எச்சரிக்கையுடனே செயல்பட வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம் என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாத்திருக்குங்க கல்வியில் ஜெயிக்க முடியும் விளையாட்டை ஏற கட்டிவிட்டு முழு நேரம் பாடங்களில் கவனம் செலுத்துங்கள் அது போதும் தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி வாகை சூட முடியும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை இன்று நீங்க எதிலும் கவனமாக இருப்பது மிக நல்லது மாற்று கருத்துடையூர் இன்று மனம் வரக்கூடுங்க சிக்கனத்தை கடைபிடித்தால் சேமிப்பு போயிடக்கூடும் விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள் இந்த நாளை நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செயல்படுத்த பாருங்கள் அது போதுங்க ரோகினி எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும் நம்பிக்குடன் செயல்படுவது மிக நல்லது என்று எந்த ஒரு கோபமும் இல்லாமல் பேசுங்கள் மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள் எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீருங்க குடும்ப உறவுகள் இன்று பலப்படக்கூடும் சொந்த பந்தங்கள் விரும்பி வரக்கூடும் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் எதிலும் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் சமூக பொறுப்புகள் தேடி வரக்கூடும் அரசியல் தொழில் கண்டிப்பாக இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க மிருக சிரிச்சம் என்ற விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்கள் வருகை கொடுங்க தொழில் வியாபாரமும் சிறப்பாக நடைபெறக்கூடும் பயணிகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது இனிமையான பேச்சின் மூலம் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள் நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள் கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள் இன்று உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறும் என்று சொல்ல முடியுங்க மிதுனும் மிதுனம் ராசினியர்கள் என்று இனிய சம்பவங்கள் இல்லத்தில் கூடுங்க காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே கைகூடிவிடும் நல்ல விஷயம் நோக்கி இன்று ஆர்வம் அரை குறையாக நின்ற பணியை கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள் மாற்று கருத்துடர் எல்லாம் என்று மனம் மாறக்கூடுங்க சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள் நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும் குழந்தைகளின் நலனில் அதிக அக்கறைத்துக் கொள்வீர்கள் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிகள் இன்றி மேற்கொள்வீர்கள் விவாக பேச்சுக்கள் இன்று நல்ல முடிவை கொடுக்குங்க இன்று எதிர்பாராத வகையில் நன்மைகளும் தேடி வரக்கூடும் முன்னேறுவதற்கான முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும் கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டு கவன சிதற்கள் இல்லாமல் இருந்தால் காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க விடாபிடியாக சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி வகை சூட முடியுங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மட்டும் நல்லது காரியத்தில் சின்னதாக தடை தாமதம் அலைச்சல் இருந்தது கூட கண்டிப்பாக மாறும் இனிமையான செய்திகள் எல்லாம் தேடி வர கொடுங்க நீண்ட நாட்களாக எழுபறையாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்கும் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள் என்று மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவில் சூழல் இருக்கும் விருப்பங்களும் ஓரளவு நிறைவேறும் பயப்பட வேண்டாம் என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் நிர்வகிக்க முடியும் என்ன ஒன்று மனசு போட்டு குழப்பிக்கொண்டிருப்பீர்கள் சின்னதாக கவலைகள் அவ்வப்போது இருக்கக்கூடும் பெண்கள் இன்று எடுத்த வேலைகளை சிறப்புடன் செய்வதில் கவனம் இருக்கட்டும் அது மட்டுமில்லை பெண்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவதும் இறை வழிபாட்டினை முழுமையாக நம்பி மனதை ஒருநிலைப்படுத்துவதும் நல்லது தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண வரியம் செய்ய வேண்டாம் மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் இன்று காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருங்கள் குழப்பம் இல்லாமல் இருங்கள் வெட்டி கொடுத்து செல்லுங்கள் காதல் மட்டும் சந்தேக பார்வை வேண்டாம் முடிஞ்சளவு பேச்சு குறைத்து கொண்டு செயல்பட்டாலே காதல் கைகூடும் என்று மாணவர்களுக்கு முன் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம் உங்க மனசுக்குள்ள எதேன் கவலை இருந்தால் பெற்றோரிடம் தெரிவியுங்கள் கலந்து பேசுங்கள் நல்ல முடிவு கிடைக்கும் என்று மாணவ கண்மணிகள் எதிலும் யோசித்து ஈடுபடுவது ரொம்ப நல்லது என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீலும் நேரத்தில் ஆடிய நீ வேண்டும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க இழந்ததும் கண்டிப்பாக கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதனால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக் கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் என்று இனிமையான செய்திகள் இல்லம் தேடிவரக்கூடும் நல்ல சம்பவங்களும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும் பேச்சுக்களில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது முன்னேறுவதற்கான முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் இருக்கோங்க விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும் திருவாதிரை சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி காரின் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க வீண் அலச்சரி மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள் நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல சத்தான ஆகாரம் வேண்டும் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து பெண்ணு சரியாக கூடுங்க புனர்பூசம் இன்றைய நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டியிருக்குங்க இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டுங்க கூடுதல் நேரம் இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் உற்சாகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள் காரியத்தில் தடை தாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க இனிமையாக பேசி எதையும் சாதிக்க முடியும் இந்த நாள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் உற்சாகத்தோடு பணிகள் செய்யுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியம் கடகம் கடகம் ராசினியர்கள் என்ற அபாரமான புத்தி குருமையினால் காரியங்களை நீங்க அற்புதமாக செய்து வெற்றி பெறுவீர்கள் விருப்பங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற கொடுங்க கேட்டெடுத்தல் உதவிகள் பரிபூரமாக கிடைக்கும் புண்ணிய காரியங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் கொடுங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது சிக்கனமாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பழகுங்கள் பிள்ளைகளால் இன்று பெருமை வந்து சேரும் குடும்ப முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் என்று அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்குங்க பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக கண்டிப்பாக பாடுபடுவீர்கள் இழப்படியாக இருந்த வேலைகள் சாதகமாக நடந்து முடியும் உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரம் கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்கும் இன்று திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் புது புது விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று பெண்களுக்கு நிலவில் பணம் கண்டிப்பாக வரக்கூடும் நிர்வாகமும் சிறப்பாக இருக்கக்கூடும் காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் இன்று பெண்கள் முடிஞ்சளவு கோவில் குளங்களுக்கு சென்று வாருங்கள் மனதை அமைதிப்படுத்துவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் பெண்கள் சில நேரங்களில் சில விஷயங்கள்ல கோபப்படிவீர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காதுங்க பயப்பட வேண்டாம் விட்டுக்கொடுத்து செல்லுங்கள் காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் விளையாட்டு புத்தியாகவும் இருப்பீர்கள் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் சிறு வயது முதலே நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் கணிதம் தொடர்பான விஷயங்களை கலந்து ஆலோசித்து முடிவிடுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை நீ வேண்டும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே காலையில் நீங்க சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அனமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் விருப்பங்கள் ஒரு பக்கம் நிறைவேறக்கூடும் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்து முயற்சி வெற்றியை கொடுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீர்கள் இழுபுறையாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும் இன்று நாள் உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் சொல்ல முடியும் பூசம் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள் மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வீர்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள் கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்குங்க வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு சத்தான ஆகாரம் முக்கியம் பார்த்து கொள்ளுங்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க ஆயுளியும் என்று மிகவும் நெருமையுடன் செயல்படுவீர்கள் அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள் அனைவரை மனுசரித்து செல்வது மிக நல்லது கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்குங்க குடும்ப முன்னேற்றம் கருதி இன்று கண்டிப்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும் விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற கொடுங்க முயற்சிகளில் கூட வெற்றி கிடைக்கும் நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பரிகாரம் என்ற பெயரில் பணவரியம் வரியம் செய்ய வேண்டாம் இறைவனை முழுமையாக நம்புங்கள் அது போதும் மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் எதையும் ஒரு முறைக்கு சிந்தித்து செயல்படுங்கள் அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் என்று ஓரளவு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக கூடுங்க முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிட்டும் காலை நேரம் கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நாள் ஓரளவு சாதிக்கும் நாளாக இருக்குங்க பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் சேமிப்பாக மாற்றுவதும் நல்லது வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கு அடியெடுத்து வைப்பீர்கள் நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் சொந்த பந்தங்கள் வகையில் உங்களுக்கு சிறு சிறு மன கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது அதனை நீங்க சமாளித்து ஆக வேண்டும் உடன் பிறப்புகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க மனைவியிடம் அன்பு வெளிப்படுத்துங்கள் மனைவின் சொல்லுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்கள் அதுவே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க சேமிப்பை அதிகப்படுத்துவது கண்டிப்பாக மிக நல்லது யாருக்கேனும் உதவிகள் செய்கிறேன் என்று எதையும் செய்து கொண்டிருக்காதீர்கள் அதனை மட்டும் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாமன் மைத்துனர் வகையில் உதவி கிடைக்குங்க அவர்களை முழுமையாக நம்புவதன் மூலம் கண்டிப்பாக ஒரு வா உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக் கொடுங்க சண்டை சச்சரவுகாக இருந்த சூழல் கூட கண்டிப்பாக மாறும் அரை குறையாக நின்ற கட்டிட பணிகள் மீண்டும் தொடருங்க தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் தொடங்கும் வீண் அலைச்சலை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் கவனமாக செயல்பட்டால் எதிலும் நல்லது எல்லோருக்கும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள் திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் கண்டிப்பாக மேலூங்குங்க முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் சிறு முதலீடு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஈடுபடுங்கள் அது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு இன்று நல்ல நல்ல கொள்முதல் பொருட்கள் மூலம் லாபம் கிடைத்து மகிழ்வர்கள் கணவன் மனைவி இருவரும் அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்கள் முக்கியமாக சிம்ம ராசினியர்கள் பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை விரயம் செய்ய வேண்டாம் மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க பெண்கள் தயவு செய்து முன்கோப்பட வேண்டாம் சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்படுவீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக வரும் அது வரைக்கும் பொறுத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் என்று சிந்தனை ஒருநிலைப்படுத்துவது நல்லது குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள் காதலை பொறுத்தவரை எதையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது காதல வெற்றி பெறுவதற்கு பொறுமை வேண்டும் நிதானமாக எந்த ஒரு முடிவும் இடங்கள் என்று மாணவர்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும் காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்கள் என்று மாணவர்கள் கல்விக்கான விஷயங்களில் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் சிறு முதலே மோடன் நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் கணிதம் தொடர்பான பாடங்களை நன்கு படியுங்கள் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடையணி வேண்டும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதனால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அனமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்குங்க தந்தை வழி உறவில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கின்றது நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும் மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள் இருந்தாலும் சின்னதாக மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்குங்க சம்பாதிக்கக்கூடிய திறமை எல்லாம் இருக்கின்றது வெளிநாடு சென்று வாழ்க்கையை நீங்க பிரகாசமாக்கி கொள்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாகவே அமைந்து விட கூட்டும் பூரம் விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூட்டுங்க நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக கிடைக்கும் காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும் சண்டை சச்சரவுலிருந்து விடுபடுவீர்கள் மருத்துவ செலவுகள் சின்னதாக இருக்கின்றது எல்லோரையும் அனுசரித்து செல்ல பாருங்கள் அது போதுங்க உழைப்பால் நாள் என்றே சொல்ல முடியும் உத்திரம் காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க என்ன ஒன்று கொஞ்சம் மந்தமாக காணப்படுவீர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்படுவது நல்லது குறையாக விட்ட பணியை மீண்டும் தொடர்வீர்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க திடபுத்தியும் பல வழிகளில் ஒழித்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் வெளிப்படுங்க இந்த நாள் நீங்க உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியுங்க கன்னி கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும் தனவருமும் ஓரளவு தாராளமாக வந்து சேரக்கூடும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் பணிகளை நீங்க விரைவாக என்று முடித்து காட்டிப்பீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக் கூடுங்க தொழில் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும் என்று எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் வாக்குவாதல தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு பேசுவது மிக நல்லது தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் இருந்தாலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும் சில காரியங்கள் தடைகளுக்கு பின்னர்தான் தான் நடைபெறக்கூடும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது வியாபார மேன்மைக்காக கொஞ்சம் கடுமையாக உழைப்பீர்கள் காலை நேரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க ஆனால் மந்தமாக இருக்குங்க காலையில் நீங்க சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டும் இறைவனை முழுமையாக நம்பி வழிபட வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் மனம் மட்டும் ஒருவனுக்கு ஒருநிலைப்பட்டுவிட்டால் அவன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் எளிமையாக தீர்வு காண முடியும் அதனை மட்டும் செய்ய பாருங்கள் பரிகாரம் என்ற பெயரில் பண வரியம் செய்ய வேண்டாம் மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் இதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் பொறுமையை விட்டுவிட வேண்டாம் என்று பெண்கள் முன்கோபம் படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது பெண்கள் அவசர முடிவுகளை எடுக்கும்பொழுது கவனம் இருக்கட்டும் இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுக்க கற்றுக் இந்த நாள் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகளும் நடைபெறக்கூடும் காதலை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்வதே அளவு நல்லது காதல நீங்க கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் குழப்பங்கள் ஏதும் வேண்டாம் யாரையும் இன்று நீங்க விமர்சனமும் செய்ய வேண்டாம் காதலுக்காக அடுத்தவரை நீங்க எந்த ஒரு குற்றமும் சாட்ட வேண்டாம் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும் விளையாட்டை இறக்கட்டி கட்டிவிட்டு பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டும் நன்கு படிப்பது என்பது ரொம்ப முக்கியம் சிறுவயது வயது மூட நம்பிக்கைகளில் கவனம் அளித்துக் கொள்ள வேண்டாம் நன்கு படியுங்கள் படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதனால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் தொழில் வளர்ச்சிக்கு இடைவூறாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க தன்னம்பிக்கையுடன் வெற்றி வகை சூற முடியும் நல்லவர்களை அடையாளம் கொள்வீர்கள் பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கக்கூடும் எச்சரிக்கையுடன் பணிகளை ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக கொடுங்க தன வரவு சீராக வந்து கொண்டிருக்கும் அஸ்தம் சுய தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க மனம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிட்ட கூட்டும் இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள் மனதை ஒருப்படுத்துங்கள் பணத்தை பத்திரப்படுத்துங்கள் சேமிப்பாக மாற்ற பாருங்கள் சின்ன சின்ன முதிரைகளில் உங்களுக்கு ஆர்வம் செல்லுங்க என்று கெட்ட சகவாசகனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள் சித்திரை முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும் பழைய வாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும் ஏற்றம் வந்து சூழல் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கக் கொடுங்க வர வேண்டிய பணமும் வரக்கூடும் தன்னம்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும் தன வரவை இன்று நீங்க சீராக்கி கொள்வீர்கள் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக அணுகுங்கள் அது போதுங்க கால கொண்டாட்டங்களில் இன்று நீங்க கலந்து கொள்ள கூடுங்க துலாம் துலாம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு துணிச்சல் மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும் தன வரவுகளும் தாராளமாக வந்து சேரக்கூடும் முயற்சிகளில் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது மிக நல்லது பொது வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு புகழ் கூடிவிடும் புதிய பாதை புலப்படும் என்றே சொல்ல முடியுங்க வியாபார விரோதங்களும் விலகி செல்லக்கூடும் வீடு வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன் வர வேண்டும் கடன் பிரச்சினை கண்டு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை நீங்க அடைக்க வேண்டும் அது மட்டும் காரிய தடையால் மனக்குழப்பம் டென்ஷன் ஏற்பட்டது சரியாகுங்க பண வரவு சீராக இருக்கக்கூடும் மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சுலபமாக செய்துவிட முடியும் உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலைக்கு செல்லக்கூடும் சிலருக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சில சூழல் இருக்குங்க தகுதி கேச்ச வேலை வாய்ப்புகளை அமைத்து கொள்ள முடியும் எதிலும் கவனம் இருப்பது ரொம்ப நல்லது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரு சக்கர வாகனத்தில் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்த்து விட்டால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்ல பாருங்கள் கடினமான நிலவும் பொழுது மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும் மனம் அலை பாயும் பொழுது தவறான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ் இருக்கும் தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பணவெரியம் செய்ய வேண்டாம் மாந்திரியம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் இறைவனை முழுமையாக நம்புங்கள் மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் பெண்கள் என்று குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வீர்கள் சிந்தனையை முறையைப்படுத்தி காரின் ஈடுபட்டால் பெண்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத கண்ணி பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும் வீண் ஆசைகள் மனதிற்குள் தோன்றும் அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று காதலை பொறுத்தவரை அனுசரித்து செல்வதே சிறப்பு முடிவில தெளிவாக எடுப்பது மிக சிறப்பு காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம் என்று மாணவர்கள் குழப்பம் ஏடையாதீர்கள் குழப்பம் இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வரவேண்டாம் கல்வி ஒன்று மட்டுமே உங்களுக்கு பிரதானம் அதனால் கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொண்டு படியுங்கள் அது மட்டுமில்லைங்க என்று சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியிருந்து இனிய நாளில் காலை எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதனால் ஏல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அனமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று நீங்க வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது செய்யும் வேலைகளை நிதானமாக செய்ய பாருங்கள் மற்றவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும் வீண் டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் மாறிவிட்டு கொடுங்க பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடும் புதிய பாதை புலப்படும் என்று சொல்ல முடியுங்க சில இடங்களை விட்டு கொடுத்து சென்றால் மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க சுவாதி என்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் கடன் விவகாரம் நினைத்து பயப்பட வேண்டாம் சிறிது சிறிதாக அடைத்து விடுவீர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது கவனமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது வேலை நிமிர்த்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க புகழ்ச்சிகள் மயங்க மாட்டீர்கள் செய்யும் வேலையை நிதானமாக செய்யுங்கள் அது போதும் விசாகம் வியாபார விரோதங்கள் விலகி செல்லும் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி இருக்குங்க நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும் வீண் பாக்க தவிர்த்து விட வேண்டும் பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுங்கள் அது வெற்றி கொடுக்குங்க அரசியல்வாதிகளில் நட்பு ஏற்படக்கூடும் கூடும் விருச்சிகம் ராசினியர்கள் இன்று தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும் சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது உறவுகளின் உதவிக்காக இன்று பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் இனிய பயணம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும் வேலை நிமர்த்தமான பயணங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும் சுற்றுலாக்கள் செல்வதற்கான கூட பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை இன்று செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் பணவரவு எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே இருக்குங்க பேச்சின் இனிமை சாதுரியத்தால் கண்டிப்பாக நீங்க எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க முடியும் எதிலும் கவனமாக இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக் கொடுங்க அக்கம் பக்கத்தையுடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணர் சரியாக கொடுங்க குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி நிலவக்கூடும் பயப்பட வேண்டாம் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும் முற்குத்தனமாக விளையாட வேண்டாம் அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்கக் கொடுங்க அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய இருந்த பணம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும் பெண்கள் என்று ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலையும் சரி செய்து விடுவீர்கள் பெண்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க காதலை பொறுத்தவரை கொடுத்து செல்வது சிறப்பு காதலில் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும் காதல் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் தன்னம்பிக்கடன் எதிலும் ஈடுபட வேண்டும் தைரியமாக எதிலும் ஈடுபட வேண்டும் கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்ன ஒன்று விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும் சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி இனி வேண்டும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கி எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்ற முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது பொது வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு புகழ் கூடிவிடும் எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும் தொழிலில் சில மாற்றங்களை இன்று நீங்க செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் நினைத்த காரியம் அற்புதமாகவே கொடுங்க முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கண்டிப்பாக மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள் இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் அனுஷம் என்று முன் கோபம் ஏதும் வேண்டாம் செய்யும் செயலின் நிதலமாக செய்யுங்கள் காரியத்தை திறம்படவும் செய்து முடிக்க முடியும் புத்தி கூர்மையும் இன்று வெளிப்படக்கூடும் மனசுக்குள் நிம்மதி ஏற்படக் கூடுங்க பயணங்களை இன்றி மேற்கொள்வீர்கள் விளையாட்டாக எதிரும் ஈடுபடாதீர்கள் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும் சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும் கேட்டை என்ற ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது மட்டும் நல்லது சொந்த பந்த அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும் சில சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும் திறமைகளால் எதிலும் வெற்றி பெற முடியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடைபெற கொடுங்க கொதுகலமும் ஏற்பாடு கொடுங்க தனுசு தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சிரமங்கள் சரிபட்டுவிடும் சிரமங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடும் பயப்பட வேண்டாம் நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் முக்கியம் யோகமான நாளாக கண்டிப்பாக அமையுங்க பயப்பட வேண்டாம் யோசிக்காமல் செய்த காரியங்களில் கூட வெற்றி இருக்கும் சிந்தனையை மட்டும் உடல்நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் அது போதும் வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் கையில் பணம் பழக்கம் கொஞ்சம் அதிகரிக்கக் கொடுங்க பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை கொடுங்க தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும் காரியங்களில் உங்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் சரியாகும் நண்பர்கள் மூலம் வர வேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க நன்மை உங்களை கண்டிப்பாக வந்து அடையக்கூடும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தெளிவாக அணுகுங்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படக்கூடும் பிள்ளைகளின் கல்வி அவர்களுடைய செயல்களில் அதிக கவனம் எடுத்துக் கொள்வீர்கள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் வரக்கூடுங்க என்று பெண்கள் ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வீர்கள் மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் பரிகாரம் செய்கிறேன் என்ற பெயரில் பணத்தை விரயம் செய்ய வேண்டாம் அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க பயப்பட வேண்டாம் காதலை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும் பயப்படாதீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள் விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள் அதிக நேரம் விளையாட வேண்டாம் கொஞ்சம் நேரம் விளையாடுங்கள் கொஞ்சம் படியுங்கள் படித்த பாடங்களில் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக கல்வியிலே தன்னை தயாரப்படுத்திக் கொள்வது நல்லது மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம் முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடையினை வேண்டும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதனால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று நீங்கள் சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு தொட்டக்காரியம் கண்டிப்பாக தொழில் விடுங்க கொடுத்த பார்க்க எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரக்கூடும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போராடும் இந்த நாள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும் குழப்பமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ் இருக்குங்க என்று எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடக்கும் கையில் ஓரளவு பணப்பழக்கம் இருக்கின்றது அதனை நீங்க சேமிப்பாக மாற்ற வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க எதையும் சமாளித்து வெற்றியாக தன்னை அமைத்துக் கொள்ள முடியுங்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை கூடும் நல்ல இதமான மனநிலை ஏற்படக்கூடும் இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பண விரைமும் செய்ய வேண்டாம் சிக்கன நடவடிக்கைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க இந்த நாளும் ஓரளவு மகிழ்ச்சி கூடும் சொல்ல முடியுங்க மகரம் மகரம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திசை திருப்பம் ஏற்படக்கூடும் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறி நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றி கொடுப்பீர்கள் இடத்திலும் இன்று பண வரவும் வரக்கூடுங்க மனதிற்குள் சந்தோஷமான சூழும் ஏற்படக்கூடும் குடும்பத்தார் அனைவரின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடுங்க அஸ்திவாரத்தோடு நீண்ட கட்டிடப் பணிகளை எல்லாம் மீண்டும் தொடருப்பீர்கள் பணம் செலவை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் அது போடும் சிக்கன நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டியிருக்கோங்க குடும்பத்தில் இதமான சூழல் கண்டிப்பாக காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க அனைவரும் அனுசரித்து செல்ல பாருங்கள் நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும் எதிலும் அவசரப்படாமல் புத்தி செயல்படுவது மிக நல்லது எதிர்காலம் முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக வாழ்க்கை செல்ல கூடுங்க எதிர்ப்புகளும் என்று கண்டிப்பாக விலகி செல்ல கூடுங்க மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க பெண்கள் நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள் தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள் உற்சாகமாக இன்று பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள் பெண்களுக்கு இன்று மனம் கொஞ்சம் குழப்பமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள் வீண் ஆசைகளும் மனதிற்குள் தோன்றும் காதலை பொறுத்தவரை விட்டு பிடிப்பது சிறப்பு குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக சிறப்பு காதல கொஞ்சம் நீங்க அவசரப்பட வேண்டாம் அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் சந்தேக பார்வையும் வேண்டாம் என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள் எதிலும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் விளையாட்டு புத்தியை இறக்கட்டி கட்டிவிட்டு பாடங்களை கவனம் செலுத்துவது நல்லது விடுமுறை எல்லாம் நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூடும் நம்பிக்கைகளில் இருந்து கண்டிப்பாக விடுபடுங்கள் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடையணி வேண்டும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதனால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக் கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் ஒத்திராடம் என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கொடிவிடும் அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது முன்னேற்றத்திற்கான வாழ்க்கை இன்று அணி அமைத்துக் கொள்வீர்கள் நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக் கொடுங்க செய்யும் பணிகளை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் விடை கிடைத்து விடுங்க அவசரப்படாமல் முடிவிடுங்கள் அது போதுங்க திருவோணம் என்று நீங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் முடிவுகளை மிகவும் தெளிவாக எடுக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக் கொடுங்க என்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் என்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க தொழில் வளர்ச்சிக்காக கடுமையாக போராடிவீர்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை ஒருபடி மேலோங்கி விடக்கூடுங்க அவிட்டம் என்ற அரசியல் துறையில் உள்ளவர்களின் நட்பு கிடைக்கக்கூடும் என்ற தொழிலும் உங்களுக்கு அற்புதமாகவே நடைபெறக் கொடுங்க கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும் நினைத்த காரியம் அற்புதமாக கொடுங்க நிம்மதி கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியும் உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடுங்க நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொடுங்க என்று ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி வாகை சொல்ல முடியும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பமும் விலகி செல்லக்கூடுங்க கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் தேடி வரக்கூடும் காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் என்று வரக்கூடும் தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கக்கூடுங்க மதியத்திற்கு மேல மனக்குழப்பம் விலகி செல்லக்கூடும் விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் மீண்டும் வரக்கூடுங்க தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும் தொழில் வளர்ச்சிக்காக கடுமையாக போராடுவீர்கள் வளர்ச்சியும் பெறுவீர்கள் நேற்று நடைபெறாத இருந்த காரியம் இன்று நடைபெற கொடுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும் என்று பிள்ளைகள் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும் அதே போல நீங்க துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க அலுவலகப் பணிகள் எல்லாம் சுறுசுறுப்புடன் நடைபெறக்கூடும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக இழந்துடுங்கள் முன்கூட்டியே திட்டமிடுங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக ஒரு மாற்றங்களும் ஏற்படக்கூடும் கவனம் என்பது எப்பொழுதும் இருக்கட்டும் என்ற உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் குடும்ப செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க மனதை தெளிவுபடுத்திக் கொள்வது மிக நல்லது வீண் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் தன்னம்பிக்கையும் இன்று நீங்கள் இழந்துவிட வேண்டாம் நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் கெட்ட சகவாசங்களை எப்பொழுதும் போல அடியோடு ஒழியுங்கள் மனதை மட்டும் நிம்மதியுடனும் அமைதியுடனும் வைத்துக் கொள்ள பாருங்கள் அதற்கு இறை வழிபாடு மனசுக்கு கண்டிப்பாக இதமாக கொடுங்க பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை விரயம் செய்ய வேண்டாம் மாந்திரியம் தாந்திரியம் போன்ற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களுடைய மனசுக்கு நல்லது நடக்கும் பயப்பட வேண்டாம் பெண்கள் என்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கக்கூடும் பெண்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க மாறுபட்ட கோணத்தில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள் உங்க நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக இறைவர் அருள் இருக்கின்றது நல்லதை மட்டும் செய்யுங்கள் அது போதுங்க என்று காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க காதலை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு காதல முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும் காதல் கொஞ்சம் நீங்க பொறுமையாகவும் சந்தேக பார்வை இல்லாமலும் இருப்பது நல்லது என்று மாணவர்கள் பொதுமை விரிமையிலாக காணப்படுவீர்கள் புது புது விஷயங்களையும் தெரிந்து கொள்வீர்கள் முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் கல்வி உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்க கொடுங்க மாணவ கண்மணிகள் விளையாட்டுத் துறையிலும் இன்று சாதிக்க முடியும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நேரத்தில் ஆடையணிய வேண்டும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த இணைய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதனால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெருக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று பிடித்தமான உணவு வகைகளை உண்டு முயறவீர்கள் சூழ்நிலை கருத்தில் கொண்டு எந்த முடிவும் எடுப்பீர்கள் மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் விலகி செல்லக்கூடுங்க ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் சான்றோர்களின் சந்திப்பு என்ற மகிழ்ச்சி கொடுக்கும் என்று வீட்டுத் தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும் சதயம் என்று இரண்டு நாட்களாக இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகி விடுங்க விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும் புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழம் இருக்கின்றது கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மாற்றம் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போரட்ட தீ இனிய கனவுகள் என்று மேலோங்கி விடுங்க காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி அடைக்கூடும் நடைபெறாமல் இருந்த காரியம் மீண்டும் நடைபெறக்கூடும் பிடித்த மான வேலைகளை செய்து மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் வரவும் ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் விலகி செல்லுங்க மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும் செய்யும் பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக திருங்க முயற்சி பண்ணுங்கள் வெற்றி வகை சூடுங்கள் மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடுங்க உடைய நல்ல முயற்சிகளுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க கடந்த இரண்டு நாட்களாக இருந்த இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க என்ன ஒன்று ஆதாயம் இல்லாத வேலைகளை எல்லாம் எடுத்து செய்து கொண்டிருப்பீர்கள் அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் வீண் அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக நல்லது வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும் மனக்கவலை கொஞ்சம் ஏற்பாடு கொடுங்க எதிலும் இன்று உங்களுக்கு நிதானம் இருப்பது ரொம்ப நல்லது காரியத்தில் தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பாகை சூடலாம் அனுகூலமான நல்ல பலனையும் பெற முடியுங்க தேர்ச்சி பெறுவதற்கு கடுமையாக முயற்சிகளை பெயர்கொள்வீர்கள் தேர்ச்சியும் பெறுவீர்கள் விளையாட்டுத் துறையில் மிகவும் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடும் அது மட்டுமில்லை கமிஷன்ஸ் விவசாயம் போன்ற ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் ஈடுபடுவர்களுக்கு லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க முயற்சி பண்ணுங்கள் முடியாதது எதுவும் இல்லை என்று உடல் ஆரோக்கியம் கூட சீர்படும் நோய் நீங்கிவிடும் என்று பண வரவை எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க யாரையும் குற்றங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் எல்லோரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்த பாருங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லலாம் அதனையும் நீங்க பெரிதப்படுத்த வேண்டாம் வாக்குவாதங்களை ஈடுபடாமல் கண்டும் காணாமலும் செல்வது மிக நல்லது என்று குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடைய கொடுங்க பெண்கள் என்று நிர்வாகத்தினரை கண்டிப்பாக அடையாளம் கண்டு கொள்வீர்கள் நிர்வாகத்தை நல்ல முறையில் கற்றுக் கொள்வீர்கள் குடும்பத்தை அதற்கு ஏற்ற போல வழிநடத்தி செல்வீர்கள் பெண்களுக்கு சிரித்த முகமும் அழகும் வெளிப்படும் கண்டிப்பாக முன்னேற்றமான வாழ்க்கை அமையக்கூடும் என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை விட்டு கொடுத்து செல்லுங்கள் உங்கள் மனசுக்கு நல்லது நடக்குங்க திருமண முயற்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள் கண்டிப்பாக காதல் திருமணத்தில் முடியும் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும் மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நன்கு படியுங்கள் படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள் உயர்கல்விக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பிடித்தமான கல்வி அமைய முயற்சி செய்யுங்கள் அதேபோல் மாணவர்கள் விளையாடும் பொழுது கொஞ்சம் கவனமும் இருக்கட்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடையணிய வேண்டும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதனால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி என்று சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் ஆதாயம் இல்லாத வேலைகளை மட்டும் எடுத்து செய்ய வேண்டாம் பண வரவு சீராக இருக்கக்கூடுங்க காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும் உயர்வான நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள முடியும் வேண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்வடக்கூடுங்க உத்திரட்டாத்தி ஏண்டு மனம் மகிழ்ச்சி அடையக்கூடும் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும் துணிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் கூடுங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது என்று கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் அனுகூலமான நல்ல பலன் இருக்கும் ஆதாயம் இல்லாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு வேலையும் நீங்க நிதானித்து செய்வது ரொம்ப நல்லது இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள் ரேவதி தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்குங்க சுபகாரிய நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடும் உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும் நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடுங்க புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள் நடப்பது நடக்கட்டும் என்று சில காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுங்கள் நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள் அது வெற்றியை கொடுக்குங்க யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள் அது ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் நீங்க விளையாட்டாக பேசப்போக மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் அதனை எச்சரிக்கையுடன் நீங்க கடைபிடிக்க வேண்டும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்